அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது வந்து ஐம்பெரும் காப்பியங்கள். இந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐந்து தான் தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும். சரி, தமிழ்தாயின் அணிகலன்களாக இந்த ஐம்பெரும் காப்பியங்களை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி வரும். நம்ம வந்து இங்கே தமிழ்தாயை வரைஞ்சிருக்கோம். இது பாருங்க, தமிழ்தாய் வரைஞ்சிருக்கோம். தமிழ்தாயின் அணிகலன்களாக ஐம்பெருங்காப்பியங்களை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா சுத்தானந்த பாரதி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரம், இந்த ஐம்பெருங்காப்பியங்களை படிக்கும் பொழுது எப்பொழுதும் அதோட ஆசிரியர்கள் அந்த நூல் பெரும்பிரிவு சிறுபிரிவு எந்த மதத்தை சார்ந்தது, இந்த நான்கு விஷயங்களையும் சேர்த்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பேசிக்கான விஷயம், ஒரு அடிப்படையான விஷயம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம விரிவாக படிக்கிறதுக்கு விரிவாக படிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பேசிக்காக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம் எழுந்தது வந்து இளங்கோவடிகள். இது வந்து சிலம்பால எழுந்த கதை. இது வந்து பெரும்பிரிவு வந்து காண்டம், மூன்று பிரிவுகளை உடையது. காதை வந்து சிறு பிரிவு, இது 30 காதைகளை உடையது. இது வந்து எந்த மதத்தை சார்ந்த நூல், இது வந்து அடிக்கடி கேள்விகள் வர்றது, எந்த மதத்தை சார்ந்த நூல் அப்படின்னு. சமண மதம், இளங்கோவடிகள் வந்து சமண மத துறவி, இளந்துறவி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்தது வந்துட்டு மணிமேகலை. மணிமேகலை எழுதினது வந்து சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரும் இளங்கோவடிகளும் சமகாலத்து புலவர்கள், நெருங்கிய நண்பர்கள். அதே மாதிரி மணிமேகலையும் சிலப்பதிகாரம் கலை அமைப்பால் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஆனால் வந்து சீத்தலை சாத்தனார் எழுதின அந்த மணிமேகலை வந்து பௌத்த சமயத்தை சார்ந்த நூல், அதை மறந்துடாதீங்க. சில பேர் வந்து இது சமண சமய நூல்னு எழுதிடுவாங்க. இது வந்து ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே சமகாலத்து புலவர்கள், ஒரே நூலுங்கிறதுனால அந்த குழப்பம் வரும். இல்லை, பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் மணிமேகலை. இதை வந்து எப்படி, அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். இது வந்து நூலை பற்றி பார்ப்போம். 30 காதைகளை உடையது, 4286 அடிகளை கொண்டது. இது 30 காதை பிரிவும் 4286 அடிகளையும் இது கொண்டது. அடுத்தது வந்து சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எழுதினது வந்து திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் வந்து சமண சமயத்தை சார்ந்த துறவி. அவர் சமண சமய துறவி திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி வந்து சமண சமய நூல். இது வந்து 13 இளம்பகங்களை உடையது. இது வந்து இளம்பக பிரிவு. இளம்பகம் வந்து 13, 3145 செய்யுள்களை கொண்டது. இது இவர் வந்து நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காரு. அதையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சமண சமயத்தை சார்ந்த நூல். அடுத்தது வந்துட்டு குண்டலகேசி பார்ப்போம். இந்த குண்டலகேசி அப்படிங்கிறது வந்து நாதகுத்தனாரால் எழுதப்பட்டது. காது குத்தி கம்மல் போட்டிருக்காங்கல்ல, அந்த மாதிரி நாதகுத்தனாரால் எழுதப்பட்டது இந்த குண்டலகேசி. இதுவும் பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். இது வந்து வெறும் செய்யுள்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபுல், அதாவது முழு நூல் நமக்கு கிடைக்கல. வெறும் 224 செய்யுள்கள் மட்டும்தான் இது கிடைச்சிருக்கு. பௌத்த சமயத்தை சார்ந்த நூல். இந்த ஐந்து நூல்களில் வந்துட்டு பௌத்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்றது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா, மற்றது மூணும் வந்து சமண சமயத்தை சார்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். இங்கே வந்து சைவமோ வைணவமோ கிடையாது. இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் சமணமும் பௌத்தமும் தான். அதில் வந்து இந்த குண்டலகேசியில் இந்த இரண்டாம் எழுத்து ஒன்று வரத்து இருக்கும் பாருங்க, மணி. மற்றதுலலாம் இந்த நீ வரல. இந்த இன்னும் வந்து ரெண்டு இடத்துல இருக்குது, ரெண்டாம் எழுத்து ந நீ இன்னு. அதனால் இது ரெண்டும் பௌத்த சமயத்தை சார்ந்ததுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மற்றதெல்லாம் வந்து சமண சமயம்னு எழுதிடலாம். அடுத்தது வளையாபதி பார்ப்போம். இந்த வளையாபதி வந்து ஆசிரியருக்கு கிடையாதுங்க, ஆசிரியர் யாருன்னே தெரியல. அதே மாதிரி இது 72 செய்யுள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து வேறு வேறு நூல்கள், அந்த சிலப்பதிகார பதிகத்திலிருந்தும் இன்னொரு நூல்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இது. இந்த 72 செய்யுளை தவிர வேறு எதுவும் கிடைக்கல. ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பெரும் காப்பியங்கிறது மட்டும் நமக்கு தெரியும். ஆனால் வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல் அது. அவ்வளோதான். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த ஐம்பெரும் காப்பியங்கள். நன்றி, வணக்கம்.